ஆத்ம வணக்கம். ஆத்ம வணக்கம் தான். ஐயா, மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். நல்லதையும் எடுத்துக்கிறது, கெட்டதையும் எடுத்துக்கிறது. ஆமாம். ஆனால் நல்லதை விட கெட்டதை ரொம்ப சோகமாக எடுத்து. ஆமாம், எது அதானே ஈஸியாக கிடைக்கிறது, நல்லது கஷ்டமாக இருந்தாச்சா அதனால் கிடைக்காது. இப்போ சும்மா இருந்து சோர்த்துணுன்னா ஈஸியாக இருக்கும், கஷ்டப்பட்டு உழைச்சி சோர்த்துணுன்னா கஷ்டமாக இருக்கும். அப்போது நிஜத்தை எடுக்கணுன்னா அது கஷ்டமாகுது, பொய்யை எடுக்கணும்னா ஈஸியாக எடுத்துக்கும். அதே மாதிரி நல்ல பழக்கத்தில் போனோன்னா கஷ்டமாக இருக்கும், கெட்ட பழக்கம்னா ஈஸியாக எடுத்துக்கும். அது மாதிரி உலகம்ன்றது கெட்டதை ஈஸியாக பற்றிடும் மனம். அதனால் மனசு அந்த மாதிரினா அதனுடைய செயல்கள் இருந்தது. இப்போ நம்ம செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும். இப்போ அடுத்த பிறவிகளும் அது தொடர்ந்து வரும். ஆமாம், அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ உன்னுடைய விந்திலிருந்து வந்த தானே உன் பிள்ளை. அப்போது உன்னுடைய விந்தில் தானே பாவம் இருந்தது, புண்ணியம் இருந்தது. அப்போ அதுக்கு தானே அது போகும். இப்போ சொர்க்கா வித போட்டின்னா என்ன இருக்கும்? முன்னாடி இந்த சொர்க்கா மாதிரி தானே காய்க்கும். நீட்டு சொர்க்கா வித போட்டின்னா குண்டு சொர்க்கா காய்க்காது, குண்டு சொர்க்கா வித போட்டினா நீட்டு சொர்க்கா காய்க்காது. அப்போது எது எதனுடைய விதையோ அது தான் முளைக்கும். சரிங்க, அப்போ நான் செய்கிற பாவ புண்ணியங்கள் அடுத்து நான் பிறக்கும்போது எனக்கு அது தொடர்ந்து வருமா? உனக்கு வராது, உன் பிள்ளைங்களுக்கு தான் கொடுத்துட்டேன். நீ உன்னுடைய வம்சம் இருக்குதே அது நரக வேதனை படும். அப்போ அது நரக வேதனை படக்கூடாது. நீ பெற்றதுன்னா ஒரு காலில் ஒரு கல் இடிச்சுக்கிச்சுன்னா, ஒரு முள்ளு குத்திக்கிச்சுன்னா உன் மனசு எவ்வளோ துடிச்சு போகுது உன் குழந்தைக்கு. ஆனால் அது பாவத்தில் வதியும் போது அதுக்கு காரணமாக நீ இருக்கலாமா? அப்போ நீ என்ன பண்ணணும்? என் பிள்ளைங்களுக்கு பாவம் வரக்கூடாது, நான் ஏதோ பாவமோ புண்ணியமோ நான் செய்துட்டு அதுங்களுக்கு வரக்கூடாது. அப்போ நான் இனிமேல் செய்கிறது புண்ணியம் செய்கிறேன், இனிமேல் நல்ல காரியங்கள் செய்கிறேன், இனிமேல் நாலு பேருக்கு உதவி செய்கிறேன், இனிமேல் நல்ல கடவுள் வழியில் போகிறேன் அப்படின்னு போகும்போது அதுக்கு தடை. அதை விட்டுவிட்டு நான் செய்கிறது தான் செய்வேன், எனக்கு அதான் சரின்னு செய்யும்போது அது வாதனைப்பட்டு தான் சாவும். அதை தடுக்கவே முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. ராமகிருஷ்ணன் அவருக்கு வந்து விவேகானந்தர் சீடனாக வருவாருன்னு முன்கூட்டியே சொன்னார். சரி, சொன்னீங்க. சரி, அப்படி அதில் வந்து சீடன் வந்து குருவை தேர்ந்தெடுக்கிறாரா, இல்லை குரு வந்து சீடனை தேர்ந்தெடுக்கிறார்? குரு வந்து சீடனையும் தேர்ந்தெடுக்கலை, சீடனும் குருவை தேர்ந்தெடுக்கல முதல்ல. ஆனால் அவர் வந்து இவர் விவேகானந்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராமகிருஷ்ண ஞானத்தில் அங்கே பார்த்துட்றார், இவன் ஒரு நாளைக்கு ஞானி ஆக போகிறான் அப்படின்னு பார்த்துட்டார். அதனால் இவர் பிறந்து பிஏ படிச்சுட்டு போகிற வரவனெல்லாம் கலட்டா பண்ணுறாரு. ஆன்மீகவாதின்னா அவனெல்லாம் பிடிச்சி நீ கடவுளை பார்த்தியா, கடவுள் உனக்கு தெரியுமா அப்படின்னு கலட்டா பண்ணிக்கின்னு வரும்போது எல்லோரும் மர்ச்சலாகி போய் போகிறாங்க, இந்தகிட்ட பேச முடியாது, ஏன்னா பிஏ பட்டதாரி. அப்போ ராமகிருஷ்ணனுக்கு பரமஹம்சர்கிட்ட போய் இது மாதிரி நீ கடவுளை பார்த்தியான்னும்போது எல்லாரும் நான் பார்த்தேன் பார்க்கலன்னு சொல்ல முடியாத போயிடுச்சு. ஆனால் ராமகிருஷ்ணன் என்ன சொன்னார், நான் பார்த்ததும் பார்க்காத தான் இருக்கட்டும், நீ பார்க்க போறியான்னு கேட்டார். அந்த கேள்வி அவரை மாற்றி போட்டுடுச்சு. எல்லாரும் சொன்ன பதில்கள் வேறு, ராமகிருஷ்ணர் சொன்ன பதில்கள் வேறு. அப்போ இட்டுன்னு போய் அவர் கடவுளை காட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஞானத்துக்கு போகிறார். ஞானத்துக்கு போன பிறகு அவர் ஒரு பிஏ பட்டதாரி. அவங்க அப்பா வந்து கல்கட்டா கோர்ட்டில் பெரிய வக்கீல், விஸ்வநாத்ன்னு பேர் அவங்க அப்பாவுக்கு. அவர் ஒரு பெரிய வக்கீல், வக்கீலினுடைய பிள்ளை தான் விவேகானந்தர். அப்போது அவர் அந்த காலத்துலேயே அவ்வளோ பெரிய வக்கீல், இவர் அந்த காலத்துலேயே பிஏ, என்ன மாதிரி வேலைக்கு போயிருக்கலாம், எந்த மாதிரி எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம், எவ்வளோ ஆடம்பரமாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் எவ்வளோ வாழ்ந்துருந்தாலும் இன்றைக்கி தெரிஞ்சிருப்பார் விவேகானந்தர், தெரியல. அண்ணனுடைய உழைப்பு, அண்ணனுடைய கஷ்டம், அண்ணனுடைய துன்பம் இன்றைக்கி உலகத்தில் அவர் நிரந்தரமாக வாழ வைக்குது. எவன் ஒருத்தன் துன்பப்பட்டு வாழறானோ அவன் உலகத்தில் நிரந்தரமாக நிற்பான். எவன் ஒருத்தன் இன்பத்தில் வாழனா அவன் அட்ரஸில் அது போயிடுவான். இதுதான் உலக வாழ்வு. இப்போது மனசு பண்ணுறது தவறுக்கோசம் ஆன்மா பிறவி எடுக்குதுன்றோம். மனசு பண்ணுற தவறுக்கோசம் ஆன்மா பிறவி எடுக்குது, பிறவி எடுக்குது. இப்போ அதை ஆன்மா, ஆன்மாவோட குழந்தை தான் மனசு. ஆமாம். அப்போ ஆன்மா வந்து நிறுத்தல இல்லையா, பாவம் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்த முடியாது. இப்போ உங்கள் அப்பா இருக்கிறாரு, உங்கள் அப்பாவில் தான் நீங்கள்லாம் உருவானீங்க. எத்தனை பேர் நீங்கள்? மூணு பேருங்க. மூணு பேர் உங்கள் அப்பாவில் தான் உருவானீங்க, உங்கள் அப்பா இல்லாத நீங்கள் இல்லை. ஆனால் இப்போ உங்கள் அப்பா பேச்ச கேட்பீங்களா? சில விஷயங்கள் கேட்குறது இல்லை, சில விஷயங்கள் கேட்குறோம். இதுதான் மனமும் ஆன்மாவும் பண்ணிங்க. இது அது அப்பா மாதிரி, மனம் புள்ள மாதிரி, யோ போயா எனக்கு தெரியும் என் உடம்புல பலங்குது, எனக்கு எல்லா அறிவு இருக்குதுன்னு இது ஆடம்பரம் பண்ணின்னுக்குது. இப்போ நீ ஏன்னா ஒரு திருட்டு எங்கன்னா ஓடி போட்டி நான் மறைச்சிக்கினா யாரை பிடிச்சும் போவாங்க? உங்கள் அப்பா பிடிச்சும் போவாங்க. அந்த கதை தான் ஆன்மாவும் மனமும் பண்ணின்னுக்கிற கதை. தாய் சொல்கிறத கேட்க மாட்டான், தகப்பன் சொல்கிறத கேட்க மாட்டான். ஏன்னா அவன் எது வரைக்கும் தாய் தகப்பனுக்கு புள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் ஒரு தாய் தகப்பனுக்கு இவன் புள்ள, கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் தாய் தகப்பனுக்கு ஒரு பொண்ணு,
கல்யாணம் ஆகி போச்சுன்னா தாய் தப்புனுக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லை. அவன் பொண்டாட்டி தான் அவனுக்கு பெருசாக தெரியும், அவன் புருஷன்தான் அவனுக்கு பெருசாக தெரியும். எவ்வளோ தான் தாய் தப்பு நன்மைகள் சொன்னாலும் இந்த உலகத்தில் இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறவன் கேட்க மாட்டான். ஏன்னா மனைவி வந்த உடனே அவன் என்ன நினச்சிக்கிறான், நான் எல்லாரை விட உயர்ந்து பெரிய மனுஷன் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு மனோபாவத்தை அவன் வளர்த்துக்கிறான். வளர்த்துக்கும் போது அவன் தாயை மதிக்கிறதில்லை, தகப்பனையும் மதிக்கிறதில்லை. மதிக்காத்தால் சில பேருனுடைய எண்ணங்கள் அவனுடைய செய்த புண்ணியத்தால் நல்ல வழியில் போயிடுவான், சில பேர்கள் அடிமையாக போயிடுவான். இது ஏன்னா அவனுடைய மனோபாவம், அவன் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, என் மனைவிக்கு தானே நான் அடிமையாக இருக்கிறான்றான். அது சரியா தப்பா அதை யோசிக்கவே இல்லாத. அதனால் இந்த உலக வாழ்க்கையில் பிள்ளைங்கன்றது எது வரைக்குன்னா கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் தனக்கு பிள்ளைங்க. கல்யாணம் பண்ணி ஆகி போச்சுன்னா இன்னொருத்தினுடைய புருஷனாகி போகிறோம், அப்போது நம்ம உரிமை ஆகணும், நம்மளை விட்டு போயிடுச்சு. அதே மாதிரி பெண்ணும் அப்படி தான், கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் நம்ம பொண்ணு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது இன்னொருத்தனுடைய பொண்டாட்டி, அப்போ நம்ம உரிமை இழந்துட்டோம். இதை நிறைய தாய் தகப்பனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கல்யாணம் பண்ண பிறகு கூட அந்த பிள்ளைங்கன்ற உரிமையை கொண்டாடும் போது தான் அந்த குடும்பத்தில் பூகம்பமாக வெடிச்சு போகுது இல்லையா. ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு அவனை விட்டுடணும், அவன் வாழ்ந்தா வாட்டம் சாப்பிட்டா சாப்பிட்டான், நமக்கு என்னடான்னு ஒதுங்கி நின்னுணும். நீ ஒரு முறை ரெண்டு முறை சொல்லி பார்க்கணும், எடுக்கலைன்னா விட்டுடணும். அவங்ககிட்ட போய் மல்லு கட்டினா அந்த குடும்பத்துக்குள்ளே குழப்பந்தான் வருமே தவிர நிம்மதி வராது இல்லையா. அதனால் விட்டுறது நல்லது. நீ பாட்டுக்கு நீ வாழணும், அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்ந்தும் போட்டோம். நீ எப்படியாவது வாழ்ந்தும் போ, அவன் எப்படியாவது வாழ்ந்தும் போட்டோம். அவன் மேலே நீ அக்கறை கொண்டீன்னா உனக்கு தான் தொல்லை வரும். இந்த பக்தி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் யோகம் பண்ணணும்னு சொல்கிறீங்க. யோகம் பண்ணுறதுக்கு நிறையா சித்தர்கள் வழி சொல்கிறீங்க. ஆனால் நம்ம எல்லாமே பொதுவாக இந்த வழிக்கு வரதுக்கு முன்னாடி பக்தி தான் பண்ணிகிட்ருந்தோம். பக்தின்றது எப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வேண்டுதல் பண்ணுறோம், அந்த வேண்டுதல் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் ஆகிடுது, கடவுளுக்கு வேண்டுதல் பண்ணுறோம். அந்த ஒரு வருஷத்தில் ஏதாவது ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னா, ஐயோ அந்த வேண்டுதல் பண்ணாதனால தான் நம்மளுக்கு இப்படி நடந்துருச்சுன்ற பயம் வந்துருச்சு. இப்போ இந்த பக்தியை எப்படி நம்மளுக்குள்ளே புகுத்திருக்காங்கன்னா, தப்பு பண்ணால் சாமி கண்ணு குத்திடும், இல்லை வேண்டுதல் பண்ணலன்னா இது பண்ணிவிடும், மாலை போட்டு தண்ணி அடித்தா பிரச்சனை வந்துடும். ஸோ இந்த மாதிரி பயத்தினால தான் வந்து மக்கள் பக்தி பண்ணுறாங்களா, இல்லைன்னா உண்மையாகவே நீங்கள் சொல்கிறீங்க கடவுள் கருணையானவர், நம்மளை அப்பா அம்மா மாதிரி காப்பாற்றுறாருன்னு சொல்லி, பட் ஆனால் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த பயத்தினால தான் சாமி கும்பிட்றாங்க. ஸோ அது எப்படி சாமி? ஒரு காலத்தில் கடவுளை பயம்படுத்தி கும்பிட வைக்கணுன்றதுக்காக இதெல்லாம் சொல்லி வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மரண பயத்தால் யாருமே சொல்லாத போய் கும்பிட்டுன்னுக்குறான், எப்போ சாவோம் எப்போ பழிப்போன்னு தெரியாமக்கிறான் மனுஷன். அதனால் மரண பயத்தால் கடவுளாவது காப்பாற்றுவாரான்னுட்டு இப்போ கோயில் கோயிலாக சுற்ற ஆரம்பிச்சிட்டான் மனுஷன். ஆனால் தெய்வ வழிபாடுன்றது பயந்து கும்பிட்றதில்லை, பயம்படுத்தி கும்பிட வைக்கிறதில்லை. அது ஏன் அப்படி செய்தாங்கன்னா, இவனுடைய மனம் மொட்டுத்தனமாக இருக்குது, அது மென்மையாக ஆக்கணும். அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தான் சாமி கண்ணை குத்தும், சாமி தண்டனை கொடுக்கும், அதுக்கு தான் கோயில் இருக்குது, அது நம்மளை விட உயர்ந்த பொருள் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு இலகிய எண்ணம் வர்றதுக்காக அப்படிலாம் அவங்க சொல்லி வச்சாங்க. அப்போ தான் இவன் போவான். இப்போ யோகத்தில் என்ன சொல்கிறோம், உனக்குள்ளே கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், யார் ஒத்துப்பான்? கடவுள்னா கோயில் தானே இருக்கணும், என்கிட்ட எப்படியா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்பான். ஏன்னா மூடனுக்கு பல விதமான முயற்சிகள் பண்ணுவான் பேசுறதுக்கு, உண்மையை உணர தெரியாது அவனுக்கு. அதனால் இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஆதியில் இந்த மாதிரிலாம் சொல்லியாவது குழந்தைங்களுக்கு. இதனால் தான் டெல்லியில் ரிஷிகேசி ஹரித்வார் போயிட்டு நான் வரேன், டெல்லியில் வந்து ரூம் காலி பண்ணணும் உட்காந்துன்னுக்குறேன். டெல்லி பக்கம்லாம் எப்படின்னா கோயில் வந்து வீடு மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரிலாம் கோயிலாக இருக்காது. இந்த தென்னாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய கல்லில் வச்செல்லாம் கோயில் கட்டிருக்காது, ஒரு வீடுங்க மாதிரி இருக்கும், அதில் ஃபோட்டோங்க மாட்டி அதான் கோயில். அப்போ டெல்லியில் ரூம் காலி பண்ணுறதுக்கு நான் உட்காந்துன்னுக்குறேன். ரெண்டு பொம்பளைங்க ஒரு குழந்தைய பிடிச்சின்னு, ஒரு 4-5 வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு, அதை பிடிச்சிக்கின்னு ரெண்டு பொம்பளைங்களும் வராங்க. நான் வெளியே உட்காந்துக்கிறேன், சார்ஜ் மேன்லாம் ரூம் காலி பண்ணின்னுக்குறாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, ரெண்டு பேர் கையும் பிரித்து விட்டுப்பட்டு அந்த கோயில் மாதிரி இருக்கிற ஊட்டை போய் தொட்டு கும்பிடுது. அப்போது எனக்குள்ளே ஒரு எண்ணம், பக்தின்னா இப்படி இல்லையா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா 20 வயசு 10 வயசுக்கு சொல்லி கொடுத்தா கூட கேட்காத மாடு மாதிரி இருக்கிற மனுஷங்கிட்ட
அஞ்சு வயசு பச்சளம் குழந்தை இது கோயில் இது தெய்வம் இது சாமின்னு உணர்ந்து கும்பிடுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி கும்பிட்றவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை, தானாகவே அது தோணும். ஆனால் சொல்லி கொடுத்தாலும் ஏற்றுக்காதவனுக்கு இப்படி பயமுறுத்தி கும்பிட வச்சாங்க அந்த காலத்தில், அதனால் அப்படி கும்பிடுறாங்க. அதனால் இளமையில் யாருடைய வாழ்க்கையில் யாருடைய குழந்தைங்கள பக்தி மார்க்கத்தில் செலுத்துகிறான், மூடத்தனமாக கூட இருக்கட்டும், ஆனால் பக்தி மார்க்கத்தில் செல்லும்போது அவன் தெளிய 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 மூடத்தனமாக்கத்துலேருந்து கூட அறிவாளித்தனமாக வெளியே வந்துடுவான். ஆனால் அந்த பக்தி மனசுக்குள்ளே நின்றுடும். அதனால் பக்தி அவசியம், பக்தி இல்லாமல் ஒரு ஞானமே கிடையாது. அதனால் பக்தி கட்டாயம் தேவை, பக்தி பண்ணணும். அது பயம்புத்தியாவது கட்டும் இல்லை பயமில்லா தைரியமாவது கும்பிடட்டும், எப்படி இருந்தாலும் நம்மளை விட ஒரு உயர்ந்த சக்தி உலகத்தில் இருக்குது, அதுதான் நம்மளை வாழ வைக்குதுன்ற எண்ணம் மனுஷனுடைய மனசுக்குள்ளே தோன்றணும். அதுக்காக இந்த செயல்கள்லாம் வச்சுருக்குறாங்க. சரிங்க, இன்னொரு சின்ன கேள்வியா, இப்போது அந்த பாவம் வினை நல்வினை தீவினை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம நல்வினை தீவினைன்னு நம்மளை இங்கே விட்டுட்டோன்னா இப்போது எதை நம்ம எடுத்துக்கிறது, நல்வினை எதுன்றது நம்மளுக்கு தெரியும், தீவினை எதுன்னு நம்ம ஒருத்தனை அடித்தா தீவினை, ஒருத்தனை ஆதரிச்சா நல்வினை, இவ்வளோதான் வித்தியாசம். சரிங்க, புரியுதா? ஒருத்தனை துன்புறுத்தம் பண்ணணும்னா அது தீவினையாக மாறிடும். ஒருத்தனுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்தோம்னா அது நல்வினையாக போயிடும். ஏய் இந்த நாய்க்கு கொஞ்சம் சாப்பாடு வைக்க சொல்லுப்பா, பா பா பா, ஏய் இந்த அப்போ இப்போ உங்கள் குழந்தை இருக்குது, உங்கள் குழந்தை அழுகுது, எதையோ ஒன்று கேட்குது அது கண்ணில் பட்டதை, அப்போ நீங்கள் அதுக்கு வாங்கி தருவீங்களா அடிப்பீங்களா? வாங்கி தருவோம். அப்போது உங்கள் குழந்தை என்னும்போது அதுக்கு அன்பு தேவைப்படுது, அதுக்கு நம்ம காசு போனாலும் பரவாயில்ல வாங்கி கொடுக்கலான்ற எண்ணம் வருது. ஆனால் அடுத்தவன் பசியில் வாடும்போது அவன் வீட்டில் அவன் பசியாக இருந்தால் எனக்கு என்ன போச்சுன்னுக்குறது தீவினை இல்லையா? அப்போது நான் மூணு வேளை சாப்பிட்றேன், நான் ரெண்டு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னும்போது அது நல்வினை. அப்போது மனிதன் என்ற உடனே என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து ஒருத்தரை ஒருத்தரை வாழ வச்சு பார்க்கறது தான் நல்வினை. ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டு ஒருத்தரை ஒருத்தரை எப்படி அழிக்கலான்னு அழிக்கிறது தீவினை. இவ்வளோதான்பா வித்தியாசம். சாய் தர்மா ட்ரஸ்ட், JMPJM ஃபவுண்டேஷன் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும், ஏழைகள் இயலாதவர்கள், அனாதை ஆசிரமங்கள், வாயில்லா ஜீவராசிகள், இயற்கை அனர்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது. பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது. நன்றி, ஆத்மா வணக்கம். கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கரத்தை கொண்டோமே, நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே, கண்ணீர் மழையில் நனைந்தால் காக்கும் குடையை கண்டோமே, பையத்துள் வாழ் வாங்கு வாழ்பவரே, தெய்வத்தின் வடிவாய் வந்தவரே, பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே, கல்வி சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே, மருத்துவ உதவிகள் செய்தே நாளும் காப்பாய் எங்களையே, என்றும் காப்பாய் எங்களையே.